ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெட் அப் டெக்கி சோ டுடே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுட்டிங் கண்டினியேஷன் போறோம் வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்னன்னு பாத்துருந்தோம் சோ அதுக்கடுத்து செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபால்ட் ரவுட்டிங் சோ டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு டெஸ்டினேஷனே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபால்ட் ரவுட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங் வந்து டெஸ்டினேஷன் யாருன்னு தெரியாது இப்போ நான் வீட்டில் இருக்கேன் ஸோ நான் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறேன் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஜிமெயில் ஃபேஸ்புக் யாஹூ இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கோட நெட்ஒர்க் அவங்களோட நெட்ஒர்க்கை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யுது அவங்களோட நெட்ஒர்க் ஐடி நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போ கூகுளோட நெட்ஒர்க் ஐடி தெரியுமா ஃபேஸ்புக்கோட நெட்ஒர்க் ஐடி தெரியுமா நம்ம யாருக்குமே நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது இதே நான் என் கம்பெனிக்குள்ள நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் கம்பெனிக்குள்ள ஆக்சஸ் பண்றதுக்கு நெட்ஒர்க் ஐடி வந்து எனக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன செய்யாது நெட்ஒர்க் ஐடி தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபால்ட் ரவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள நம்ம சேனல் நேம் நெட் டெக்கி இருக்கும் ஸோ அதற்கு பக்கத்துல சேனல் நேம் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபால்ட் ரோட்டிங் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆர்டெடி சொன்னோம் அன்வௌன் டெஸ்டினேஷன் எனக்கு டெஸ்டினேஷனே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் டீஃபால்ட் ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் ஒரு செட்அப் பார்த்தோம் ஸோ நான் அதே செக நெட்ஒர்க்ஸ் இருப்பாங்க இங்க டேரக்டா யார் கனெக்டா இருக்கா ஆர் ஒனில் டென் நெட்ஒர்க்கும் டுவெண்ட்டி நெட்ஒர்க்கும் டேரெக்டாக கனெக்டாக இருப்பாங்க ஆர் டூல வந்து தேர்ட்டியும் வந்து டேரெக்டாக கனெக்டாக இருப்பாங்க ஸோ அப்போ இந்த டேரெக்டாக இவங்க கனெக்டாக இருப்பா எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆர் த்ரீ லேன் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ரோட்டிங்கில் என்ன பண்ணும் என்னோட டெஸ்டினேஷனோட நெட்ஒர்க்லாம் நான் என்ன செஞ்சேன் மேனுவலாக நான் போய் ஆட் பண்ணேன் ஸோ யாராவது ஸ்டாட்டிக் ரோட்டிங் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அங்கே போய் பாருங்க ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து நம்ம டிஃபால்ட் ரவுட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தும்போது தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி யாருனே தெரியாது அந்த தேர்ட்டி நெட்ஒர்க்கும் அந்த ஃபார்ட்டி நெட்ஒர்க்கும் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து டிஃபால்ட் ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ டிஃபால்ட் ரவுட்டிங் எப்பவுமே என்னவா கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னோட ரவுட்டிங் டேபிள்ல லாஸ்ட் நெட்வொர்க்கை தான் கன்சிடர் பண்ணோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நெட்ஒர்க்கு ஸ்டாட்டிக்கோ டைனமிக்கோ அப்போ அதெல்லாம் கொடுத்துட்டா லாஸ்ட்டாக தான் எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபால்ட் ரவுட்டிங் இருக்கும் ஸோ ஆல்வேஸ் டிஃபால்ட் ரவுட்டிங் என்பது லாஸ்ட் ப்ரிஃபர் ரவுட் நீங்கள் என்ன செய்யும் அது வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கும் அடுத்து இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து நான் எல்லா ரவுட்டிலும் என்ன பண்ண முடியாது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல கூட பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் ஹாப்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சோ அங்க போய் பாருங்க ஸ்டாட்டிக் கிரவுட்டிங் அண்ட் நெஸ்டாப்ப பத்தி அடுத்து வந்து இப்ப வந்து எனக்கு வந்து இங்க நெக்ஸ்ட் ஹாப்னா யாருன்னா என்னோட டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கான அடுத்த ரவுட்டர் யாரு அடுத்த ரவுட்டர் ஹாப்னா என்ன ரவுட்டர் மீனிங் அந்த மாதிரி வந்து அடுத்த ரவுட்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர் ஒனுக்கு எப்பமே யாரு வந்து நெக்ஸ்ட் ஹாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆர் டூ இந்த டுவெண்ட்டி டாட் ஜீரோ ஜீரோ டூ மட்டும் தான் என்னவா இருப்பாரு ஹாப்பா இருப்பாரு அதே மாதிரி ஆர் த்ரீக்கு நெக்ஸ்ட் ஹாப் எப்பவுமே யாரு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது

இன் கேஸ் நான் டுவெண்ட்டி ஜீரோ டா ஜீரோ ஒன்னை வந்து நான் நெஸ்ட்டு ஹாப்பா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணிக்கும் இந்த ஒன்லி இந்த டென் நைட் ஒர்க்கை மட்டும் ரீச் பண்றதுக்கு டிஃபால்ட் எடுத்துக்கும் இதே நான் வந்து இது கொடுக்காம நான் தேர்ட் இயர் டிஜிட்டல் ஜீரோ கொடுத்தா அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடுல கொடுக்க முடியும் சோ அப்ப எதாவது ஒரு இடத்துல மட்டும் தான் இன் பிட்வீன்ல இருக்க ரவுட்டர்ல ஏதாவது ஒரு ரவுட்டர்ல மட்டும் தான் செய்ய முடியும் நெஸ்ட் ஆப் கொடுக்க முடியும் சோ அதனாலதான் மேக்சிமம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் எட்ஜ் ரவுட் எட்ஜ் ரவுட்டருக்கு ஒரே ஒரு வந்து ரவுட்டிங் மட்டும் தான் இருக்கும் ஒரே ஒரு நெஸ்ட் ஆப் மட்டும் தான் இருக்கும் சோ அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எஜ் ரவுட்டருக்கு எப்பவுமே யார் நெஸ்ட் ஹாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு நெஸ்ட் ஹாப் தான் இருப்பார் ஸோ அந்த நெஸ்ட் ஹாப்பை நான் என்ன செஞ்சுக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி டிஃபால்ட் ரவுட்டிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவுட்டிங் டேபிளோட சைஸ் வந்து கம்மியாகும் ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் ஐம்பது நெட்ஒர்க் எழுதுறதுக்கும் ரவுட்டிங் டேபிளில் ஒரே ஒரு நெட்ஒர்க் டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன சொன்னேன் அன்னவுன் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அன்னவுன் டெஸ்டினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் அன்னவுன் டெஸ்டினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா எனி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ அப்படின்னு சொல்றதுதான் என்ன சொல்லுவாங்க எனி நெட்வொர்க் இதுதான் வந்து என்னது அந்த ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோட என்ன சொல்லுவாங்க எனி நெட்வொர்க் அந்த எனி நெட்வொர்க்கோட சப்னன் மாஸ்க்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா அதுவும் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ தான் இருக்கும் ஸோ இதான் நம்ம என்ன செய்யணும் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ கூட நம்ம பார்த்திருந்தோம் ஸோ எனி நெட்ஒர்க்னா என்ன ரவு சப்னெண்ட் மாஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ அங்கே போய் பாருங்க ஸோ அப்போ எனி நெட்வொர்க்கான மட்டும் என்ன செய்யும் இந்த ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோவும் அதோட சப்னெண்ட் மாஸ்க்கு ஜீரோ அப்படினு ஜீரோ டாட் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுனா என்ன செஞ்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரவுட் பண்ணிக்கும் ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியும் only எஜ் ரவுட்ல மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கரெக்டாக பாசிபிளாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் நான் ஆர் ஒன்லையும் ஆர் த்ரீலேயும் இங்கே வந்து நான் வந்து டிஃபால்ட் ரவுட்டிங் போட போகிறேன் ஸோ ஆர் டூக்கு என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் கொடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் சிஸ்கோ பேக்கெட் பேசில் போய் நம்ம என்ன செய்யலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு செட்டப் அதே டயக்ராமில் இருக்க அதே செட்டப் நான் என்ன பண்ணிருக்கேன் இங்கே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து நான் என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கேன் நான் சொல்லிடுறேன் நான் வெறும் கம்ப்யூட்டருக்கு ஐபிஎட் கொடுத்துட்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஐபிஎஸ் கொடுத்து அந்த போர்ட்டை மட்டும் அப் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ ஆறு ஒன்ல என்னென்ன இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஒன்னு ஒரு இன்டர்ஃபேஸுக்கு டுவெண்ட்டி டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஒன்னும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்

ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க் லைனிங் நெட்வொர்க் நம்ம பிங்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் பிசி ஜீரோல இருந்து பிசி டூ என்ன பண்ணுறேன் பிங்க் பண்ணி பாக்குறேன் என்ன ஆ வருது ஃபெயில்டுன்னு வருது ஸோ இந்த நெட்வொர்க்கை நான் பிங்க் பண்ணி பாக்கிறேன்னு சொல்லி கூட பார்த்துக்கலாம் பிங்க் ஃபார்ட்டி டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த கம்ப்யூட்டருக்கு ஸோ அந்த கம்ப்யூட்டர் ரீச் பண்ணாமல் எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் ஏன்னா அதை ரீச் பண்றதுக்கான எனக்கு வந்து என்னோட கேட்வேல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்காது ஸோ அதனால எனக்கு என்ன ஏதாவது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம டைனாமிக் டிஃபால்ட் அவுட்டிங் எனேபிள் பண்ணலாம் ஸோ ஐபி ரவுட் ஏன்னா என்ன இதே நெட்ஒர்க் ஐடி ஜீரோ டாட் ஜீரோ ஜீரோ டாட் ஜீரோ அதோட நெட் மாஸ்க் என்ன நான் கொடுத்துக்கிறேன் இங்கே எப்பயுமே ஆர் ஒனுக்கு செபன் மாஸ்க் மாஸ்க் யாரா இருப்பா ஆர் டூ மட்டும் தான் இருப்பாரு என்னோட அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆர் டூல போய் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து ஆர் த்ரீ ரவுட் போகிறேன் போறேன் ஸோ ஆர் த்ரீ ரவுட்லையும் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அதே கொடுத்துக்கலாம் இன்டர்ஃபேஸ் ஓகே ஸோ அதை மாதிரி என்ன செய்யலாம் அடுத்து வந்து ஐபி ரவுட் கொடுக்கணும் சோ ஐபிஎல் அவுட் ஜீரோ ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ அடுத்து என்னஸ்க்கும் அதோட ஜீரோ எப்பயுமே வந்து இவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் யாருப்பா அப்படின்னு சொல்லி பாக்கும்போது எப்பவுமே ஆர்ட்ருக்கு யார் நெஸ்ட் ஸ்டாபா இருப்பா ஸோ தேர்ட்டி டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஒன்னு தான் ஸ்டாப்பாக இருப்பாரு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் தேர்ட்டி டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அதே மாதிரி ஆட்டோ ரவுட்டரில் போயிட்டு ஆர்டோ ரவுட்டரில் என்ன சொன்ன சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ஸோ ஆர்டோவில் பை டிஃபால்ட்டாக என்ன நெட்ஒர்க் கனெக்டாக இருக்குது ட்வெண்ட்டி நெட்ஒர்க்கும் தேர்ட்டி நெட்ஒர்க்கும் கனெக்டாக இருக்குது ஸோ அப்போ டென்னையும் ஃபார்ட்டியும் என்ன பண்ணும் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் என்னேபிள் பண்ணிக்கிறேன் ஸோ ஐபி ரவுட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஸோ சரி டென் நெட்ஒர்க்கை மேனுவல் ஆட் பண்ணுவா டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ 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 அவரோட சப்ளம் டூ பிப்டி ஃபைவ் டாட் ஜீரோ 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 ஸோ அவருக்கு சோ ஆர் ஒன் தான் நெட் ஸ்டாப்பா இருப்பாரு சோ நான் ஆர் ஒன்ல கொடுத்துருக்கு ஐபிஎடஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கும் சோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபார்ட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன் சோ டூ சோ அவரோட டாப் யார்ப்பா டாட் ஸோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பா இருப்பார் ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப்பா நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது ஸ்டார்டிக்காக ரவுட்டிங் நான் ஆட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போது டூ டூஷியோ ஐபி ரவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த தேர்ட்டியும் ஃபார்ட்டியும் என்ன செஞ்சிருக்கும் சார் டென்னும் ஃபார்ட்டியும் மேனுவலாக இப்போ ஆடாயிருக்கும் ஸோ டென்னும் இங்கே பார்த்தீங்கன்னா டென்னும் ஃபார்ட்டியும் என்ன இருக்கு மேனுவலா போய் ஆடாயிருக்கு அதே நான் இப்போ வந்து நான் ஆறு ஒன்ல போய் நான் செக் பண்ணுறேன் என்னோட ரவுட்டர் ஒன்ல போய் செக் பண்ணலாம் ஸோ ரவுட்டர் ஒன்ல செக் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டூஷியோ ஐ பி ரவுட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ரட்டிங் கொடுத்தா என்ன வருது நான் சொன்னா லாஸ்டா வரும் அப்படின்னு சொன்னா சோ லாஸ்ட் ப்ரிஃபர் ரவுட்டிங் எப்பவுமே அந்த டிஃபால்ட் ரவுட்டிங் என்பது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போது லாஸ்ட் ப்ரிஃபர் ரவுட்டிங்கா இருக்கும் சோ நான் லாஸ்டா கொடுக்குறேன் எஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் எஸ் ஸ்டார்னா என்னன்னு பாத்துக்கலாம் எஸ்னா ஸ்டாட்டிக் ஸ்டார்னா என்ன பாத்தீங்கன்னா கேண்டே டிஃபால்ட் அப்படின்னா டீஃபால்ட் ரவுட்டிங் அந்த ஜீரோ டா ஜீரோ டா ஜீரோ அப்படின்னு சொல்லி என்பது அது வந்து டீஃபால் ரவுட்டிங் சோ நம்ம முன்னாடி வந்து பிங் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிங்க் ஆகல சோ இப்ப வந்து நம்ம திருப்பி அந்த ஃபார்ட்டி ஜீரோ டூ நான் இங்க பிங் பண்றேன் ஸோ இங்கேயும் பிங் பண்ணலாம் இங்கேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபெயில் வரும் ஸோ அது நெக்ஸ்ட் டைம் பிங் பண்ணாமல் என்ன வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன வரும் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தேர்ட்டி ஜீரோ டாக்டர் ஜீரோ டூ நான் பிங் பண்ணுறேன் ஸோ பிங் பண்ணாமல் என்ன வருது எனக்கு ரிப்ளை பண்ண நான் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ டிஃபால்ட் ரவுட்டிங் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கை நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம கம் கனெக்டிவிட்டி செக் பண்ணி இங்கே ரொம்ப பார்த்தோம் ஸோ இங்கே வந்து எங்கிட்ட ஃபோர் நெட்ஒர்க்ஸ் இருக்காங்க அதில் மூணு ரவுட்டர் இருக்கு ஸோ அப்போ டென் நெட்ஒர்க்லயும் ஃபார்ட்டி நெட்ஒர்க்லேயும் நான் என்ன பண்ணுறேன் டீஃபால்ட் ரவுட்டிங் தட் மீன்ஸ் ஆர் ஒன்லையும் ஆர் டிஃபால் த்ரீலையும் டீஃபால் பண்ணேன் ஆர் டூ வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வந்து கான்ஃபியூஷன் பண்ணேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்